வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்து ஆட்சியில் எவருக்கும் அநீதி இடம்பெறாது, மஹிந்த பெருமிதம். கடற்படைக்கு காத்திருந்த அதிர்ச்சி, நெட்பட்டி கடற்பரப்பில் சிக்கிய இருவர். கொழும்பில் 21 பல்கலைக்கழக மாணவர்கள் கைது, போலீசார் நீர்த்தாரை பிரயோகம். தேராவில் மாவீரர் துயில்மில்ல காணியிலிருந்து இராணுவத்தை வெளியேறுமாறு கோரி போராட்டம். திருகோணமலையில் கடற்படையினருக்குள் கடும் மோதல், ஒருவர் படுகொலை. இஸ்ரேல் மீது ஆளில்லா விமான தாக்குதல். அதிகரிக்கும் பதற்றம், அமெரிக்க ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. சூரியன் நாம் நினைத்ததை விட பெரியது கிடையாது, ஆய்வில் வெளியான பகிர் தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். இது மோட்டு கட்சியின் ஆட்சி. இந்த ஆட்சியில் எவருக்கும் அநீதி இடம்பெற இடமளிக்க மாட்டோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போது இதனை கூறிய அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவற்றை தீர விசாரிக்க வேண்டும், அதன் பின்னர் ஒரு முடிவுக்கு வர முடியும். நாட்டு மக்கள் சுதந்திரமாக வாழும் நிலையை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதை விடுத்து அவர்களின் வயிற்றில் அடிக்கக்கூடாது. கடந்த வருட ஆரம்பத்தில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள் என்பது உண்மை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எதிரணியில் அன்று குளிர்காய முற்பட்டனர். ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆட்சியின் உயர் பதவிகளில் மாற்றம் ஏற்பட்டாலும் மோட்டு கட்சியின் ஆட்சி தொடர்கின்றது. நாட்டின் பொருளாதாரம் வளமைக்கு திரும்பி வருகின்றது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வர முயற்சிக்கப்பட்ட போதைப் பொருட்களுடன் 2 சந்தேக நபர்கள் கற்பட்டி கடற்பகுதியில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை கற்பட்டி கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த கடத்தல் பிடிபட்டுள்ளது. 570,000 பெறுமதியான போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற டிங்கி படகுடன் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் 33 மற்றும் 39 வயதுடைய நுரைச்சோலை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். சந்தேக நபர்கள் இருவர் மற்றும் போதைப் பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக புத்தளம் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. கொழும்பு மருதானை பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 21 பல்கலைக்கழக மாணவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்று 9/11/2023 கொழும்பு மருதானை தொடருந்து நிலையம் அருகில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சப்ரகம்புவ பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திற்கு பேராசிரியர் பிரிவு ஒன்றை வழங்குமாறு கோரி மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தை கலைக்க போலீசார் முயற்சித்ததை தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் போலீசாருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தை கலைக்க போலீசார் நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் சப்ரகம்பு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தைச் சேர்ந்த 21 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு தேராவில் மாவீரர் துயிலுமில்ல காணியிலிருந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தை வெளியேறுமாறு கோரி போராட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது. இந்த போராட்டம் எதிர்வரும் 11 தேதி நாளை காலை 9 மணிக்கு இடம்பெற உள்ளதாகவும், இதில் அனைவரையும் அணிதிரளுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாவீரர் துயிலுமில்ல காணியிலிருந்து வெளியேறுமாறு பல தடவைகள் அழுத்தம் கொடுத்தும் இதுவரை பயன் கிட்டவில்லை. இந்த நிலையில் பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் என பலரும் இப்போராட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் மாவீரர் வாரம் ஆரம்பமாக உள்ள நிலையில் பல துயில்மில்லங்களிலும் சிரமதான பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையிலேயே குறித்து மாவீரர் துயில்மில்லத்தில் இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கடற்படை முகாமில் கடமையாற்றும் 2 கடற்படை வீரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஒரு சிப்பாய் மற்றைய சிப்பாயை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். கந்தேகதிர மாத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயதுடைய கடற்படை சிப்பாய் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவர் மார்பில் கத்தி குத்து காயங்களுடன் நேற்று காலை திருகோணமலை வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு அழைத்து வரப்பட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திருகோணமலை கடற்படை முகாமில் கடமையாற்றும் 4 கடற்படையினர் தங்களுடைய விடுதியில் ஒன்றாக மதுபானம் அருந்தியதாகவும், அதற்கு முன்னதாக 4 இருவர் அவ்விடத்தை விட்டு சென்றுள்ளனர். மற்ற 2 கடற்படை வீரர்களுக்கிடையே குடிபோதையில் மோதல் ஏற்பட்டு இறுதியில் கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் திருகோணமலை துறைமுக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மாத்தளை இம்புல்கொல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடற்படை முகாமுக்குள் மதுபானம் இவ்வாறு வந்தது, அவர்கள் அங்கே பருகுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது எப்படி என சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலியன் நகரமொன்றின் மீது ஆளில்லா விமான தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இதன்படி தெற்கு இஸ்ரேலிய நகரமான ஈலாட்டில் ஆளில்லா விமானம் பொதுமக்களின் கட்டடத்தில் மோதியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பான மேலதிக தகவல்களையும் வெளியாகவில்லை. இதேவேளை காசாவின் மையப்பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் இராணுவ தளம் தம்மால் தாக்கி அழிக்கப்பட்டதாகவும் அப்பகுதியில் தொடர்ந்து மோதல் இடம்பெற்று வருவதாகவும் இஸ்ரேல் இராணுவம் அறிவித்துள்ளது. ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்க இராணுவ ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்க அதிகாரிகளும் ஈரானுடன் இணைந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் தெரிவித்துள்ளனர். ஜேமன் கடற்கரையில் ஹவுதி படைகளால் MQ-9 ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இதை ஹவுதியின் இராணுவ செய்தி தொடர்பாளர் உறுதி செய்தார். அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேல் காசா பகுதியில் ஹமாசுடன் போரிட்டு வருவதால் மத்திய கிழக்கில் ஈரான் ஆதரவு குழுக்களின் செயல்பாடுகளுக்கு வாஷிங்டன் எச்சரிக்கையாக இருப்பதால் இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் ஏமனிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஹவுத்திகளால் ஏவப்பட்ட குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் பல ட்ரோன்களை அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல் இடைமறித்து அழித்தது. இஸ்ரேல் காசா போரை சுற்றியுள்ள பிராந்திய பதட்டங்களை அடுத்து விமானம் தாங்கி கப்பல்கள் கடற்படை கப்பல்களை அமெரிக்க மத்திய கிழக்குக்கு நகர்த்தியுள்ளது. ஜேமனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அமைந்துள்ள செங்கடலில் இராணுவ கப்பல்களில் துருப்புக்கள் நிறுத்தப்பட்டிருப்பதும் இதில் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சூரியன் நாம் நினைத்ததை விட பெரியது கிடையாது என ஆய்வில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். டோக்கியோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த வானியல் வல்லுநர் மசோவோ தகாடா, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டக்ளஸ் கோப் ஆகியோர் நடாத்திய ஆய்வில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. மேற்படி ஆய்வின் அடிப்படையில் சூரியனின் ஆரம் ரேடியஸ் முந்தைய பகுப்பாய்வுகளை காட்டிலும் சில 100% எளிதாக இருப்பதாக கண்டறிந்துள்ளனர். அதில் சூரியனின் சூடான பிளாஸ்மா உட்புறத்தில் உருவாக்கப்படும் ஒலி அலைகளை அடிப்படையாக கொண்டு ஆய்வு நடாத்தப்பட்டது. இது அழுத்தம் அல்லது பி முறைகள் என்று அழைக்கப்படுகின்றது. மற்ற ஒலி அலைகளுடன் ஒப்பிடும்போது சூரியனின் உட்புறத்தை இயக்க ரீதியாக மிகவும் வலுவாக கண்டறிய பி முறைகள் உதவுகின்றன. எப் முறைகள் பாரம்பரியமாக சூரியனின் நில அதிர்வு ஆரத்தை அளவிடுவதற்கு பயன்படுகின்றன. ஆனால் அலை சூரியனின் ஒளிக்கோளத்தின் விளம்புவுக்கு வலதுபுறம் நீட்டிக்கப்படாததால் அலை முற்றிலும் நம்பகமானவை அல்ல. அதற்கு பதிலாக பி முறைகள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தும் அலை காந்த புலங்கள் மற்றும் சூரிய வெப்பச்சலன மண்டபத்தின் மேலெல்லை அடுக்கில் உள்ள வெப்பம் ஆகியவற்றால் எளிதில் உள்வாங்கப்படுகின்றது. இதனால் சூரியனின் ஆரத்தை அளவிட பி முறைகளை பயன்படுத்த வேண்டும். இதனால் நாம் முன்பு கணித்ததை விட சூரியனின் அளவு பெரிதாக இருக்காது, அதைவிட சிறிதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.